வணக்கம் சித்த வைத்திய முறையிலேருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்புங்க இந்த நோய் வந்து முழங்கால் கை கால் முகம் எல்லாம் வீங்கிடும் நீர் கெட்டு போயிடும் நம்ம உடம்பில் இருக்கிற நீர் கெட்டு போயிடும் இந்த நீர் எதனால் கெடுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வயிற்று பகுதியில் வாத நீர் வாய்வு நீர் பித்த நீர் இதெல்லாம் சமமாக சேர்ந்து கெட்டுடுங்க அப்படி கெட்டு போச்சுன்னா சரிவர சிறுநீர் வெளியே ஏறாத காரணத்தினாலும் கை கால்லாம் முகம்லாம் வீக்கிடும் முழங்கால் வீங்கி போயிடும் இப்படி இருக்கும் காலத்தில் என்ன ஒரு தீர்வு எளிய தீர்வு நம்ம செஞ்சு இந்த நீர் ஏற்றலாம் அப்படின்னு நமக்கு வழி தெரியாத தவிப்போம் அதுக்கு தான் இந்த முறை இந்த மூலிகை பற்பாடகம் என்று சொல்லக்கூடிய மூலிகைங்க இந்த மூலிகை எங்கே வளரும் அப்படின்னு தேட வேணும் பயிரில் இருக்கும் மணல் பாங்கான இடத்துல நிறையா இருக்கும் மலை அடிவாரத்தில் பயிர் சேர்ந்த பயிர்லெல்லாம் இது நிறையா வளர்ந்துருக்கும் தானாக வளரக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகையில் பார்த்திங்கன்னா குத்து குத்தாக நிறையா கடுகு மாதிரி விதை இருக்கும் இதுவே இந்த மூலிகை நம்ம பதமாக பண்ணி நேரில் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வருஷம் முழுக்க நம்ம உபயோகம் பண்ணிக்கலாம் காஞ்சி போனாலும் அவ்வளோ பவரான மூலிகை தான் இது எந்தவும் கெடாது நல்லாயிருக்கும் இது ஒரு பிடி எடுத்து வச்சுங்க ஒரு பத்து மிளகு சேர்த்து இடித்து போட்டுடுங்க திப்பிலி இங்கே அளவு காமிச்சிருக்கோம் இந்த அளவு போட்டவே போதும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு லிட்டர் தண்ணி வைங்க நல்லா கொதிக்க வச்சு மூணில் ஒரு பங்கு சுண்டுடுங்க மூணில் ஒரு பங்கு சுண்டுட்டு இரநூறு கிராம் எடுத்து வச்சுங்க கஷாயமாக நல்லா இருக்கும் இது இளம் கசப்பு தோர்ப்பாக இருக்கும் ராத்திரியில் தூங்கும் போது சாப்பிட்டு ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நூறு மில்லி சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு நூறு மில்லி கஷாயம் இது சாப்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட நம்ம கை கால் முழங்கால் முகம்லாம் வீங்கியிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் சரி செய்யக்கூடியது நீர் வந்து வெளியே சர்வ சாதாரணமாக வெளியே போயிடும் சிறுநீராக காய்ச்சிடுவீங்க இதே நேரத்தில் இந்த மூலிகை இது மட்டும் வேலை செய்யாதுங்க அதிகப்படியாக நமக்கு ஜுரம் விட்டு விட்டு ஜுரம் வரும் இந்த ஜுரம் ஏன் வருது எதுக்கு வருது என்ன காரணம் நீருங்க கெட்டு போனால் நமக்கு விடாத ஜுரம் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க அதனால் வந்து இந்த கஷாயம் சாப்பிடும்போது வேத்து வேற்று கொட்டம் வேர்வை தண்ணியாக கொட்டும் வேர்வை தண்ணி வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு ஜுரம் நின்றுடும் மாதக்கணக்கு வர ஜுரம் வாரக்கணக்கு ஒரு நாள் விட்டு வரும் ரெண்டு நாள் விட்டு வரும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு நமக்கு வருஷம் மொ மு முழுக்க முழுக்க தொல்லை பண்ணக்கூடிய ஜுரம் இந்த மாதிரி ஜுரத்துக்கெல்லாம் மிக மிக சிறப்பாக இந்த கஷாய முறை வேலை செய்யும் இந்த மூலிகை பச்சையாக இருக்கும்போது இந்த கலர் பச்சை பசல் இருக்கும் பச்சையாகவும் நீங்கள் எடுத்து கஷாயம் முறை பண்ணி சாப்பிட்லாம் வெறும் வாயில போட்டு சாப்பிங்கனாலும் நீருங்களெலாம் சரி செய்யக்கூடியது மீண்டும் இன்னொரு வாட்டியும் இந்த நீரை பற்றி தான் சொல்லணும் ஏன்னா இந்த நீர் வந்து அவ்வளோ எளிதில் வெளியே ஏறாது கைக்கெல்லாம் சுரக்கா மாதிரி நல்லா கை கால் மூட்டு எல்லாம் வீங்கிடும் இதுக்கு அற்புதமான இந்த மூலிகை மிக விசேஷமான குணம் கொண்டது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் நீர் வந்து வேர்வை தண்ணியாக சுரக்குதுன்னு அச்சப்பட வேண்டாம் ஏன்னா நீர் தண்ணி வந்து கெட்டுப்போன நீர் மட்டுந்தான் வேர்வை தண்ணியாக வெளியேற்றுமே தவிர நம்ம ரத்தத்தில் எவ்வளோ அசுத்தமான நீருங்க இருக்குதோ அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிடும் குடல் வயிற்றுல இருக்கக்கூடிய நீருங்க கெட்டுப்போன நீருங்கள்லாம் முற்றிலும் இது சரி பண்ணக்கூடியது இந்த மூலிகை பரிபூர்ணம் குணம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்